அனைவருக்கும் நமஸ்காரம் அத்வைதா செவனில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது காஞ்சி மகா பெரியவா அருளிய கஷ்டங்களை தீர்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம் நம்மளுடைய இரண்டாவது சேனல் ஆகிய வாசு அத்வைதால கடன் தீர்வதற்கு எளிமையான ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன் அந்த சேனலுக்கு போயிட்டு அந்த பரிகாரத்தையும் பாருங்கள் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க அந்த பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த செடி வந்து கரும் துளசி விஷ்ணு துளசி அப்படின்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி துளசி விஷ்ணு துளசி அப்படின்னு சொல்லுவாங்க துளசிகளில் பல வகைகள் இருந்தாலும் இந்த லக்ஷ்மி துளசி கிருஷ்ண துளசி அப்படின்னும் சொல்லுவாங்க விஷ்ணு துளசின்னும் சொல்லுவாங்க லக்ஷ்மி துளசி இந்த இரண்டு துளசிகள் வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய துளசி வகைகள் இது வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி பல நன்மைகளை வந்து நமக்கு கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு செடி அப்படின்னே சொல்லலாம் இந்த துளசியிலிருந்து வெளிவருகின்ற அந்த ஆக்சிஜன் வந்து நம்மளுடைய உடம்புக்கு நிறைய பயன்களை வந்து விளைவிக்கக்கூடியதாக இருக்குது முன் காலத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் துளசி மாடம் அப்படின்றத வந்து வளர்ப்பாங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த துளசி மாடத்திற்கு தினமுமே தண்ணீர் ஊற்றி பூஜை செய்து வலம் வருவாங்க இந்த வலம் வருவதால் துளசியிலிருந்து வருகின்ற அந்த சுத்தமான காற்றை நாம் சுவாசிக்கும் போது எத்தனையோ நோய்கள் வந்து போக்குகின்ற வகையில் இருந்தது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா துளசி வச்சா என்ன நடக்கும் துளசி வச்சால் எனக்கு இப்படி ஆகிடுச்சி துளசி வச்சதுனால்தான் தான் எனக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையில் பரவலாக ஒரு செய்தி வந்து பரவிட்டுருக்கு இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த துளசி வந்து ஒரு தெய்வீக பொருள் அப்படின்னே நினைக்காதீங்க எல்லா செடிகள் மாதிரியும் அதுவும் ஒரு செடி அதனால் அதை வீட்டில் வச்சு வளர்க்குறதுனால யாருக்கும் எந்த கெடுதலும் வந்து ஏற்படாது இதில் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தா துளசி வச்சா எதாவது நடந்துடும் அப்படின்னு நம்ம மனசு நினைக்கிறதுனால நினச்சிட்டே இருக்கும் துளசி வச்சதுனால நடக்காது துளசி வச்சு அது அழகாக வளர்ந்துட்டு இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து துளசி வச்சதுனால ஏதாவது நடக்குமோ நடக்குமோன்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனதில் அந்த ஓட்டம் அப்படின்றது போயிட்டே இருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகத்தான் ஆகிறோம் அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா அதன் பிரகாரம் நீங்கள் நினச்சி நினச்சி அது நடந்துடும் அதனால் துளசி வைக்கிறதுனால எந்த கெடுதலும் ஏற்படாது அதனால் விஷ்ணு துளசி என்று சொல்லப்படுகின்ற கிருஷ்ண துளசி கருண் துளசி இந்த மூணுமே ஒன்று தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா அதுதான் இந்த மூணு பெயர்களோடு இருக்குது அதுக்கப்புறம் லக்ஷ்மி துளசி இதை ரெண்டுத்தையுமே வந்து நம்ம வீட்டில் வச்சு தினமுமே அதற்கு தண்ணீர் ஊற்றி ஒரு விளக்கி ஏற்றி காலையிலையும் மாலையிலையும் சரி ஒரு விளக்கி ஏற்றி அல்லது ஒரு தூபமாச்சு காட்டி பூஜை செய்கிறது அப்படின்றது வீட்டுக்கு லக்ஷ்மி கட்டாட்சத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மகாபெரியவா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வீடு வந்து நல்ல வளர்ச்சி அடையணும் கடன்கள் தீரணும் கஷ்டங்கள் வந்து போகணும் அப்படின்னு சொன்னால் கரும் துளசியை வீட்டில் வைத்து வளர்த்தால் அது எப்படி வளருதோ அந்த மாதிரி நம்மளுடைய குடும்பமும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தைக்கு சொல்லியிருக்கிறார் அதனால் எல்லாருமே இந்த கரும் துளசியை வீட்டில் வச்சு வளருங்க இதனால் வந்து நன்மைகள் தான் ஏற்படுமே தவிர எந்த கெடுதல்களோ தீமைகளோ வந்து ஏற்படாது துளசியை வந்து நிறைய நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்க்கும்போது அந்த துளசி வந்து நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அது அப்சர்வ் பண்ணிடும் அதாவது நேர்மறையான அதிர்வலைகளை வந்து நமக்கு கொடுக்கும் அதனால் காஞ்சி மகா பெரியவா சொல்லிய இந்த எளிமையான ஒரு பூஜை அப்படின்னே சொல்லலாம் எளிமையான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சின்ன தொட்டியில் ஒரு கருந்துளசியை வீட்டில் வச்சு தினமுமே அதற்கு தண்ணீர் ஊற்றி வரும்போது நமக்கு வந்து வீடு வந்து சுபிக்ஷமாக இருக்கும் வீடு வந்து நமக்கு நல்லா அது எப்படி வளர்ந்து வருதோ அதே மாதிரி நம்மளுடைய வீடும் வந்து வளர்ந்து வரும் அதனால் எல்லாருமே துளசி செடியை வந்து வச்சு அதை பராமரிச்சுட்டு வாங்க நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்